ஜனாதிபதி ஒரு பொண்ண பார்த்தேனே வாய்ஸ் நோட் பண்ற அந்த அஞ்சு சீக்ரெட்டான விஷயங்கள். நம்பர் 1, கியூட் ஸ்மைல் இன் ஹர் ஃபேஸ். ஒரு பொண்ணோட ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு கியூட் ஸ்மைல் இருக்கு. எப்பவுமே ஒரு பொண்ணு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா, ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கா அப்படினா டெஃபினெட்லி பாய்ஸ் கோன லவ் ஹர். எல்லா பசங்களுமே அந்த பொண்ணை லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ என்ன இருந்தாலும் பொண்ணுன்னு நினைப்பாங்க, ஃபேஸ்ல ஒரு கியூட் ஸ்மைல் எப்பவுமே இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு சிரிச்சிட்டே இருக்கா, அழகா இருக்கா, பாசிட்டிவிட்டியா இருக்கா, ஃபேஸ பார்க்கும்போது பாசிட்டிவா ஃபீல் ஆகுதுன்னா டெஃபினெட்லி எந்த ஒரு பையனும் மிஸ் பண்ண மாட்டான், அந்த பொண்ணு லவ் சொல்லணும்னு நினைப்பான். அந்த பொண்ணு அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சு கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்பர் 2, கேர்ள்ஸ் ஐஸ். ஒரு சர்வேல வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 75% ஆஃப் மென்ஸ், இந்த உலகத்துல இருக்க 75% ஆண்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்த உடனே மெயினா நோட் பண்றது அவங்களோட கண்ணு தான். ஏன்னா கேர்ள்ஸோட கண்ணு அப்படின்றது ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்க கண்ணுகள். டெஃபினெட்லி நம்ம பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிற விஷயம் கேர்ள்ஸோட கண்ணு. ஸோ கேர்ள்ஸோட ஐஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது பாய்ஸ் அட்ராக்ட் பண்றதுல. நம்பர் 3, ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த பொண்ணை சுத்தி இருக்க பீப்பிள்ஸ் பாசிட்டிவிட்டியோட இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோ. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனா ஒரு சில பேர் வந்து ஃபேக்கா இருப்பாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ பாசிட்டிவிட்டியா வச்சுக்கிறது, அவங்க உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெட்டரான என்விரான்மெண்ட் உங்களை சுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு பையன் உங்களை லவ் பண்றான், அந்த பையன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையன் இம்ப்ரெஸ் ஆகும், பாசிட்டிவா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. நம்பர் 4, a boy will notice voice tone and voice modulation of girl. ஒரு பொண்ணை வந்து அவன் பாக்குறான், ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அவன் 4th நோட் பண்றது அந்த பொண்ணோட வாய்ஸ் டோன். அந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப கீச்சு கீச்சுன்னு இருக்கா, இல்ல அந்த பொண்ணோட வாய்ஸ் மெச்சூரா இருக்கு. மோஸ்ட்லி 90% ஆஃப் பாய்ஸ்க்கு கொஞ்சம் மெச்சூரா இருக்க கேர்ள்ஸோட வாய்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். மீதி 10% மெம்பர்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ உங்களோட பாய் ஃப்ரெண்டை மெயினா இம்ப்ரெஸ் பண்ணா வாய்ஸ் கொஞ்சம் மெச்சூர் டோன்ல, கொஞ்சம் நல்ல மாடுலேஷன்ல வாய்ஸ் டோன் பேசுங்க, டெஃபினெட்லி அவன் அட்ராக்ட் ஆகும். நம்பர் 5, a girl with a positive attitude. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற பொண்ணை வந்து பாய்ஸ் டெஃபினெட்லி விரும்புவாங்க. ஸோ ஒரு பெரிய விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது 1000 தடங்கள் வரும். அப்படி 1000 தடங்கள் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது அந்த பொண்ணு அதை இன்னும் கொஞ்சம் டென்ஷனா எடுத்துட்டு போவாம எவ்ரிதிங் வில் பி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பையனை காம்ப்ரமைஸ் பண்றா. அந்த பையனோட இந்த கஷ்டமான சில சிச்சுவேஷன்ல கூட இருந்து ஐ எம் வித் யூ அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறா, பாசிட்டிவா அடுத்த அடியே எடுத்து வைக்க தன்னோட ஃபியூச்சருக்கு தன்னோட லைஃப் பார்ட்னர் ஹெல்ப் பண்றா அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவா இருக்குன்னு ஒரு பையன் எதிர்பார்ப்பான்.